சுவாமிக்கு இதை மட்டும் நிவேதனமாக வைத்து விடாதீர்கள். ரச்சனா வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். பொதுவாகவே இறை வழிபாட்டின் பொழுது நம்மால் முடிந்ததை நாம் சுவாமிக்கு நிவேதனமாக படைத்து வருகிறோம். இன்றைய பதிவில் சுவாமிக்கு நிவேதனமாக எதையெல்லாம் படைக்கக்கூடாது என்றுதான் பார்க்க உள்ளோம். சாதாரண நாட்களாகட்டும் அல்லது விசேஷ நாட்களாகட்டும் அவரவர் வசதிக்கு ஏற்ப பொங்கல், புளி சாதம், தயிர் சாதம் என சமைத்து படையல் இட்டு வழிபடுவர். இப்படி சுவாமிக்காக நாம் சமைக்கும் உணவுகளை ஒரு பொழுதும் புழுங்கல் அரிசியினை கொண்டு சமைக்கக்கூடாது. சுவாமிக்கு நிவேதனமாக நாம் படைக்கும் உணவு எப்பொழுதுமே பச்சரிசியால் சமைக்கப்பட்டதாகத்தான் இருக்க வேண்டும். அதேபோல் மாவிளக்கு தயாரிக்கவும் மற்றும் கும்பம் வைப்பதாக இருந்தாலும் கூட நாம் பச்சரிசியை மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும். ஆக இறை வழிபாட்டிற்காக நாம் எதை செய்தாலும் அவற்றிற்கு எல்லாமே நாம் பச்சரிசி அல்லது பச்சரிசி மாவினை மட்டுமே பயன்படுத்த வேண்டும். அப்படி நாம் காகத்திற்கு உணவு வைப்பதாக இருந்தாலும் கூட பச்சரிசியில் சமைக்கப்பட்ட உணவாகத்தான் இருக்க வேண்டும். மேலும் இதுதான் சரியான முறை என்றும் சாஸ்திர ரீதியாகவும் சொல்லப்படுகிறது. அடுத்ததாக நம் எச்சில் பட்ட உணவுகளையும் சுவாமிக்கு நிவேதனமாக படைக்கக்கூடாது. உதாரணத்திற்கு சுவாமிக்கு நிவேதனமாக படைப்பதற்காக சமைக்கப்படும் எந்தவித உணவாக இருந்தாலும் சரி, அதற்கு இனிப்பு, புளிப்பு மற்றும் போதுமான அளவுக்கு உப்பு இருக்கிறதா என்று நீங்கள் அதனை சிறிதளவு வாயில் வைத்து பார்க்க நினைத்தீர்கள் என்றால் அது முற்றிலும் தவறான ஒரு செயலாகும். அப்படி நீங்கள் அந்த உணவை வாயில் வைத்து ருசி பார்த்தீர்கள் என்றால் அந்த உணவை நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் இறைவனுக்கு நிவேதனமாக வைக்கக்கூடாது. அடுத்து நீங்கள் இனிப்பு பலகாரங்களை கடையிலிருந்து வாங்கி வந்து சுவாமிக்கு நிவேதனமாக வைக்க நினைத்தீர்கள் என்றால் வாங்கி வந்த அந்த பலகாரங்களை முதலில் சுவாமிக்கு தனியாக எடுத்து வைத்த பிறகு மீதம் இருப்பதை குழந்தைகளுக்கு கொடுத்து நீங்களும் உண்டு மகிழலாம். இறுதியாக வீட்டில் பூஜையின் போது நாம் உடைத்து வைக்கும் தேங்காயை கொண்டு சமைத்த எந்த ஒரு உணவாக இருந்தாலும் சரி, அதனை நாம் சமையலுக்கு பயன்படுத்தி அந்த உணவை மீண்டும் சுவாமிக்கு நிவேதனமாக வைக்கக்கூடாது. இன்றைய பதிவில் சுவாமிக்கு எத்தகைய உணவுகளை நாம் நிவேதனமாக படைக்கக்கூடாது என்று தெரிந்து கொண்டோம். பயனான இந்த பதிவினை முழுமையாக கேட்ட உங்களுக்கு மிக்க நன்றி. மறவாமல் அரா சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.